வணக்கம். பிரேமலு இன்னும் பார்க்க முடியல, அப்புறம் அந்த அன்வேஷிப்பின் கண்டு எதுவும்னு ஒரு படம் இருக்குது, அது இன்னும் பார்க்க முடியல. பிரம்மயோகம் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த வாரம் வர இந்த படத்தை பார்த்துனோம், கண்டிப்பாக நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாரும் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மஞ்சுமெல் பாய்ஸை பார்த்துடலான்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த டேரக்டருடைய முந்தைய படம் பெரிய ஹிட்டான் ஜானேமன், அதை நான் இன்னும் பார்க்கலை. ஸோ இந்த படத்தை நம்ம பார்த்துருவோம், ஆனால் எப்போ பார்க்குறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த வாரம் நிறைய தமிழ் படங்கள் வேறு ரிலீஸ் ஆகுது, முக்கியமாக பாம்பாட்டமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்போ பார்க்கலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை தேர்ஸ்டேவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. தேங்க்ஸ் கார்டோட சேர்த்து 2.5 மணி நேரம் தான் இந்த படம் ஓடுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒரு வேளை பார்க்க போகிறீங்கன்னா இப்போவே நான் சொல்லிடுறேன், இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான படம் இல்லை. கொஞ்சம் இன்டென்ஸான, கொஞ்சம் பிளட் ஷெட்லாம் இருக்கிற, பயங்கரமாக கொஞ்சம் பயமுறுத்துகிற ஒரு படம் தான். அதனால் இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை வேர்ட்டிகோ, இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்காம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்கள் சின்ன ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். மஞ்சுமெல் பாய்ஸ் 2006 நடக்கிற கதை. அங்கே கொச்சியில் மஞ்சுமெல் பாய்ஸுங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க ரெண்டாக சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த டக் ஆஃப் வார் மாதிரியான காம்படிஷன்லாம் நடக்குது. ஸோ ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பு போனோங்கிறதுனால டக்கு டக்குன்னு எல்லோரும் ராசியாகி இந்த ட்ரிப்பு கிளம்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஒரு 11 பேர் இந்த கொடைக்கானல் ட்ரிப்புக்கு போகிறாங்க. எல்லா விஷயங்களும் எல்லா இடங்களும் நல்லா சுற்றி பார்த்துட்டு பயங்கரமாக கூத்தரிச்சிட்டு கரெக்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குணா கேவ்ஸ் மட்டும் நம்ம பார்க்கவே இல்லை, அதுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் குணா கேவ்ஸுக்கு போகிறாங்க. ஸோ கொடைக்கானல் நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், குணா கேவ்ஸுங்கிறத நம்ம போகிற இடம் வந்து ஆக்சுவலாக குணா ஷூட்டிங் நடந்த இடம் கிடையாது. பாதியிலே நம்மளுக்கு நிறுத்தி அந்த இடத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து தடை பண்ணி வச்சிருப்பாங்க, அதை தாண்டி நம்ம போக முடியாது. சும்மா அப்படியே வெளியிலே மேலோட்டமாக பார்த்து தான் வர முடியும். அதை பார்த்து இதெல்லாம் ஆக்சுவல் இடமே கிடையாது, இன்னும் சூப்பராக இருக்கும் வாங்க போலாம்னு சொல்லிட்டு அந்த மேலெல்லாம் எக்ரி குச்சு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே இவங்க போகிறாங்க இந்த 11 பேரும். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்குள்ளே இந்த குரூப் போனதுக்கப்புறம் இந்த குரூப்பில் ஒருத்தர் தெரியாமல் ஒரு குழி உள்ளே விழுந்துறாரு. அந்த குழி கிட்டத்தட்ட 900 ஃபீட்டுக்கும் அதிகமாக இருக்கும், அது இந்த மலையோட ஹைட் இருக்கும். அதில் விழுந்தவங்க யாரும் பிழைச்சதே கிடையாது, உள்ளே போனால் போனால் தான் வெளில வரவே முடியாது. அந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் பேருன்ற மாதிரி நிறைய பேக் ஸ்டோரிஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பதற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு ஃப்ரெண்டை எப்படி மீட்டாங்க அப்படிங்கிறத இந்த மஞ்சுமெல் பாய்ஸ். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. பொதுவாகவே மலையாள படங்களில் நான் நடிக்கிறேன் பாருன்னு துருத்திக்கிட்டு தெரியாது பெரும்பாலான நடிகர்களுடைய நடிப்பு. ஸோ இந்த படத்துலையும் அப்படியே தான், இயக்குனருடைய விஷனுக்கு எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டரும் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகலைனாலுமே கூட படத்துடைய பிரதானமாக 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க, அதை ப்ளே பண்ணுறது ஷோபின் ஷபீரும் ஸ்ரீநாத் பாசியும். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய நடிப்புனால இந்த 2 கேரக்டர்ஸுமே நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. போன வருஷம் 2018 அந்த சர்வைவல் ட்ராமாவில் சேட்டன்கள் எப்படி மேக்கிங்கில் செம்மையாக கலக்குனாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் இந்த சர்வைவல் ட்ராமாலையும் நம்ம சேட்டன்கள் செம்மையாக கலக்கியிருக்காங்க. ஷைஜு காலித் எந்த இடத்துல கேமரா வச்சு ஷூட் பண்ணி இதில் எங்கே வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர் அஜய் செட்டு போட்டிருப்பாரு, இல்லை நிஜ இடத்துல போய் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு செகண்ட் ஹாஃபில் ஒவ்வொரு சீனுமே நம்ம யோசிப்போம். அந்த அளவுக்கு இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அவ்வளோ தத்ரூபமாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. அடிப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீநாத்துக்கான மேக்கப், தேவையில்லாமல் எமோஷன்ஸை ஹைலைட் பண்ணாத சுசின் ஷாமோடைய பின்னணி இசை, விவேக் அர்ஷனோட எடிட்டிங், சவுண்ட் டிசைன், எல்லா விஷயங்களுமே சூப்பராக இருந்தது. நானும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போயிருப்போம், அங்கே கண்டிப்பாக ஏதாவது குரூப் இருப்பாங்க, ஏதாவது அராத்துத்தனம் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணுறோங்கிற பேரில் நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப்பை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்படியான சுற்றுலா தலங்களில் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கான ஒரு பிஎஸ்ஏ மாதிரி கூட இந்த கதையை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். படத்துடைய ஆரம்பத்திலே இது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு நாங்கள் கொஞ்சம் ட்ரமடைஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோங்கிற டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றாங்க. ஆனாலுமே கூட எது நிஜம் எது வந்து இவங்க சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து பண்ணியிருக்காங்கன்றது தெரியாத வகையில் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக அவ்வளோ லைவாக இந்த கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை ஒரு ட்ராமாவை எப்படி பில்ட் பண்ணோங்கிறதுக்கான எக்ஸாம்பிளாக கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கிரிப்பிங்காக அந்த நரேஷனை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் சிதம்பரம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஒரு 50-55 மினிட்ஸ் தான் ஓடுது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பட்டவாங்க, இவங்களுக்குள்ள இந்த பாண்டிங் எப்படி, இவங்களுக்குள்ள கலாட்டா எப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அது அவ்வளோ பெருசாக எனக்கு கரெக்டாக கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது அந்த போர்ஷன்ஸ். ஹியூமரும் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அதை பார்த்துட்டே இருக்கும்போது இதை விட வெங்கட் பிரபு சென்னை 28 சூப்பராகவே பண்ணியிருந்தார், இன்னும் ஃபன்னியாகவே பண்ணியிருந்தார். ஒரு பாய்ஸ் குரூப்பில் பாண்டிங் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்ன்ற காமிக்க அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் இதில் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சவங்க யார், யார் எந்த குரூப்புங்கிற ஒரு சின்ன குழப்பமும் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் பிகர் பிக்சரில் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, ஆனாலுமே கூட அந்த இடத்துல அது கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சு. மேபி செகண்ட் ஹாஃபில் வர சில விஷயங்களுக்கான கால் பேக்கை இங்கே வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இதை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். பட் ஸ்டில் எமோஷனலி கொஞ்சம் டிஸ்டன்ட்டாகவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு எனக்கு. பட் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒன்ஸ் சுபாஷங்கிற கேரக்டர் அந்த குழி உள்ள விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதையை நம்மளை உள்ளே இழுத்துக்குது. இதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் தேவையில்லாமல் ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்ட்டுக்காக
சொல்லியிருக்காங்க, எதையும் எக்ஸாஜரேட் பண்ணி இழுத்தடிச்சு சொல்லாமல் ரொம்ப சட்டலாகவே எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ட்ராமாவையும் மேனுபுலேட்டிவாக ஃபீல் ஆகாத வகையிலே பிரசனம் பண்ணியிருக்காங்க. அந்த குழி எவ்வளோ ஆழமானது அண்ட் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 ரொம்ப அழகாக இந்த விஷயங்களை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டர் பாருங்கள், இது எவ்வளோ பாவமான கேரக்டர், வீட்டில் இந்த கேரக்டர் நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த கேரக்டர் இப்படி பிரச்சனை இல்லை மாட்டிட்டா வீட்டில் யார் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ற மாதிரி இந்த மாதிரியான டிப்பிக்கலான பேக் ஸ்டோரிலாம் சொல்லாமல் இருந்தது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு கேரக்டர் உயிருக்கே போராடிட்டு இருக்கும்போது அந்த உயிரை விட அவருக்கு பெரிய ஸ்டேக் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் அந்த கேரக்டர் குழியில் விழற சீனை காமிச்சிருப்பாங்க பாருங்க, பயங்கர எஃபெக்டிவ், பயங்கர டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு கிளைமேட்டிக் மொமெண்ட்டோட முடிக்காமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் சைக்கலாஜிக்கலாக எப்படியான ட்ராமா இருக்கும் அப்படின்னு காமிச்சது ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் அங்கங்கே இவங்களுடைய சைல்ட்ஹுட் சீக்வன்சஸை இன்சர்ட் பண்ண விதமும் இந்த நரேஷனுக்கு ஒரு வெயிட்டேஜை சேர்த்துருந்தது. கண்டிப்பாக நம்ம நினைக்கிறதா நடக்கும், ஆனால் எப்பயும் போல வாட் முக்கியம் இல்லை, ஹவுங்கிறத முக்கியம். அதுலேயுமே கூட சின்ன சின்னதாக சில விஷயங்களை சேர்த்து சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்க. முக்கியமாக குணா படத்தில் வர அந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டை இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற விதம் அட்டகாசம். அதுவும் அந்த பாட்டை முதலே நம்மளுக்கு இன்செப்ஷன் பண்ணிடுறாங்க, ஆனால் அந்த பாட்டோடைய எந்த லைன்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் டேரக்டர் ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்கார் இல்லையா, அது ஒரு அற்புதமான தியேட்டரிகள் மொமெண்ட்டுக்கான மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஒரு சில கட்டுக்கு முன்னாடி என்ன ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா இந்த கேரக்டர் ரைட்டிங்கிறது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த ஹோல் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அப்படிங்கிறது, அந்த பாண்டிங் என்னன்றது நம்மளுக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு தனித்தனியாக எல்லா கேரக்டர்ஸும் நம்மளுக்கு பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை, கனெக்ட் ஆகலை. அதனால் சில கேரக்டர்ஸ்லாம் தனியாக எமோஷனலாக ஃபீல் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த கேரக்டரோட நம்மளுக்கு எம்பத்தெட்டிக்கலாக ஃபீல் பண்ண முடியல. தென் ரொம்ப லைவாக கேண்டிடாக போயிட்டுருக்கிற இந்த படம், ஒன்ஸ் இந்த சில கேரக்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போவாங்க அந்த சீக்வன்ஸ் மொத்தமாகவே ரொம்ப சினிமேட்டிக்காக ஃபீல் ஆச்சு. ஏன் இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. வெற்றிமாறன் படத்தில் வரத விட போலீஸை ரொம்ப மோசமாகவே காமிச்சிருக்காங்க. வழக்கமாக மலையாள படங்களில் தமிழ் கேரக்டர்ஸை வில்லனைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்காகவே ஜார்ஜ் மரியம் மாதிரியான தமிழ் பேசுகிற கேரக்டர்ஸை ரொம்ப நல்லவங்களாகவே காமிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு எமோஷனலான, சாட்டிஸ்ஃபைங்கான, டெக்னிக்கலி டாப் நாச்சான ஒரு திரைப்படம். கண்டிப்பாக தியேட்டரில் மட்டுமே பாருங்கள். சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே, அதாவது மல்டிப்ளெக்ஸஸில் சப்டைட்டில்ஸோட தான் ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்தை நீங்கள் சப்டைட்டில்ஸ் பார்க்கலனாலுமே கூட புரியும், ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் தமிழ்லேயே பேசுகிறாங்க. ஸோ ரசிகர்களின் புரிதலுக்காக மலையாளத்திலேயே சம்சாரிப்பார்கள்ன்ற மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் போடலை. ஸோ நீங்கள் சப்டைட்டில்ஸ் இல்லைனாலும் கூட இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். அண்ட் இது ஃப்ளாட் ஃபார்மெட்டுங்கிற மாதிரி ஒரு ஃபார்மெட்டை, இது ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொஞ்சம் மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ PLF பிக்சல் மாதிரியான ஸ்க்ரீன்ஸில் ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த படம் ப்ரொஜெக்ட் ஆகும். மற்றபடி ஸ்க்ரீன்ஸில் வந்து ரெண்டு பக்கம் வந்து பிளாக் பார் ஒன்று வரும். ஸோ நீங்கள் ஒருவேளை அந்த பிக்சல் PLF மாதிரியான ஸ்க்ரீன்ஸில் ஸ்க்ரீன் ஷெட்யூல் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே பார்க்குறது நல்லது. அண்ட் இந்த படம் பார்த்துட்டே இருக்கும்போது மாலூட்டிங்கிற ஒரு பழைய மலையாள படமும் ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன வயசில் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் அது தமிழ் வெர்ஷன் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் தேடி பார்த்தா அது ஒரு மலையாள படம், அதோடைய பேர் மாலூட்டிங்கிறது எனக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. அந்த படம் இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது, முடிச்சுன்னா பாருங்கள். ஷாம்லி சைல்டு ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாங்க, ஒரு குழியில் விழுந்துடும் அந்த குழந்தை, அந்த குழந்தை எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க அப்படின்னா கதை சூப்பராக இருக்கும். ஜெயராம் ஊர்வசிலாம் நடிச்சிருப்பாங்க, அந்த படத்தை பாருங்கள். ஸோ ரெண்டு வாரம் முன்னாடி பிரேமலு, இந்த வாரம் வந்து இந்த படம், போன வாரம் பிரம்மயோகம், பேக் டு பேக் மலையாளத்தை சூப்பர் படமாக வந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமா இப்படி வரவே வராதுன்ற மாதிரி தான் ரசிகர்கள் சிலர் புலம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு பீரியட் இருந்துச்சு 2018 ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ட்ரீம் ரன் பேக் டு பேக் அற்புதமான படங்கள், வட சென்னை, பியார் பிரேமா காதல், 96 அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பர் படமாக வந்துட்டு இருந்துச்சு ஒரு ட்ரீம் ரன். அந்த ட்ரீம் ரன் யார் கண் பட்டுச்சோ தெரியல, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வாய்க்கவே இல்லை. ஸோ இவங்க மேலே யார் கண்ணும் படாமல் இருக்கணும்னா ஒரு விஷயம் பண்ணலாம். ஸோ நம்ம இவங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக ஹாலிவுட் கோலிவுட் மாதிரி மாலிவுட்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்படி சொல்லாமல் டச் வுட்னு சொல்லலாம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.